பிக் பாஸ் சீசன் 7 ஹவுஸுக்குள்ள ஃபர்ஸ்ட் போற ஆளே அட நம்ம அண்ணன் கூலு அப்படின்ற மாதிரி வெந்து தணிந்தது காடு கூல் சுரேஷுக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு சொல்லி கூல் சுரேஷ் பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா என்ட்ரி கொடுத்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஜோக்கர்ப்பா, ஆனா உங்களை மகிழ்விக்கிற ஜோக்கரா இருக்க வரைக்கும் எனக்கு ஹாப்பிப்பா அப்படின்ற மாதிரி அவரை சீட்டுக்கட்ல இருக்க ஜோக்கரா வந்து போர்ட்ரேட் பண்ணி சூப்பரான ஏவி வீடியோட கமல் சார் வரவேற்று, இங்க பாருங்க கூல் சுரேஷ், நம்ம மேடைக்காக பல வேடங்கள் போட்டிருப்போம், ஆனால் உள்ளே போயிட்டு எனக்கு கூல் சுரேஷ் வேணாம், உண்மையான சுரேஷாக நீங்கள் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் அப்படின்னு போட்ட ஒரு தங்க சங்கிலியை கொடுத்து உள்ளே போப்பா கலக்கிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்காரு. நம்ம தலைவரை அங்கேயும் போய் நின்றுட்டு வெந்து தணிந்தது காடு கமல் சாருக்கு வணக்கத்தை போடு, நான் பிக்பாஸ் அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு உண்மையான காரணம் எஸ்டிஆரும் எஸ்டிஆரோட ஃபேன்ஸும் சந்தானமும் சந்தானத்தோட ஃபேன்ஸும் தாங்க அப்படின்னு தன்னோட நண்பர்களையும் தலைவனான எஸ்டிஆரையும் சூப்பரா தூக்கி வச்சு பேசியிருக்காரு. அதே மாதிரி மாநாடு படத்துல என்னோட வாழ்க்கை ரெண்டாம் முறையா ஆரம்பிச்சது, அது வந்து பிடிச்சி அப்படியே இங்க வரைக்கும் வந்திருக்கேன், கண்டிப்பா உங்களை பிக் பாஸ் சீசன் 7 வீட்டுக்குள்ளேயும் போய் மகிழ்விப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெந்து தெரிந்தது காடு பிக் பாஸ் சீசன் 7க்கு வணக்கத்தை போடு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா உள்ள போயிருக்காரு குல் சுரேஷ். இவரோட ஆட்டம் எப்படி இருக்கும், இவரை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அண்ட் ஃபார் மோர் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நம்மளோட ரெட் நூல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி செலவான பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. விடைபெறுவதுன்னு அனுகுல் நண்பன் கவி கிங்.